ரோமர் 10:15 வசனத்தை எடுத்து படிங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நல்ல நல்ல காரியங்களை நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நற்காரியங்களை அறிவித்து சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:15 வசனத்தில் வாசிப்போம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் நடந்து போவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அழகுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. சமாதானமான சுவிசேஷம், நல்ல காரியங்களை அறிவிக்கணும். சுவிசேஷம் என்பது நற்காரியங்களை காண்பிக்கிற ஒன்று. ப்ரைஸ் தி லார்ட். நல்ல காரியங்களை அறிவித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வாழ்க்கை மேன்மை உள்ளதான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இந்த தேசத்தில் the power of gospel, சுவிசேஷம் ஒரு பட்டணத்தில் போகும்பொழுது அங்கே பெருத்த சந்தோஷம் உண்டாகிறது என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். சமாரியா பட்டணத்துக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை கொண்டு போய் பிரசங்கித்தான். அங்கே என்னன்னாச்சு? ஒரு பெருத்த சந்தோஷம். ஏமே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடத்துல அந்த வார்த்தை பெருகி அது மல்டிப்ளை ஆகி அது பெருகுது. அதை கேட்கும் பொழுது வசனம் பெருகி நாளுக்கு நாள் சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகிற்று. அவர்கள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தார்கள். சீஷருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிற்று. இதெல்லாம் எங்கே நடக்குது? வசனத்தை சுவிசேஷமாக நம்ம சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஜனங்கள் ஒரு நம்பிக்கையற்ற சூழலிலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தானே? இன்றைக்கி நாம்ளும் கூட ஒரு நாளில் நாம் வசனத்தை படிக்காவிட்டால், நம்ம வசனத்தை ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தை படிக்காவிட்டால் நம்முடைய மனம் எவ்வளவாக அந்தகாரப்படுகிறது, எவ்வளவாக நாம் ஒரு பின்மாற்றமான நிலைக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சூழலை தள்ளப்படுறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிதானே? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில் ஜெபிப்பதையோ வேதம் வாசிக்கிறதையோ ஒரு 2-3 நாள் நிறுத்திவிட்டாலே நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போனதை போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருகிறதா இல்லையா சொல்லுங்கள். அப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் நம்மை, நம்முடைய மனதை, நம்முடைய ஆவியை, ஆத்மாவை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஆகாரத்துக்கு சமமான ஒன்றாக இருக்கிறது. எப்படி நம்முடைய வயிற்று பசிக்கும், நம்முடைய சரீர பலத்துக்கும் நம்முடைய ஆகாரத்தை எடுக்கிறோமோ, அதுபோல் ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மா வாழ்வில், ஆவி வாழ்வில் தலைப்பதற்கு வேத வசனம் ஒரு ஆகாரத்தை போன்றிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்திடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆகாரம், உணவை போன்றிருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க
ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். தம்பிங்க, யாரார் எடுக்கிறீங்க? ஞானஸ்தன் எடுக்க வந்திருக்கேன். கைகளை உயர்த்தி காமிங்க, கைகளை உயர்த்திக்க, நல்ல ரெண்டு கையை உயர்த்தி காமிங்க. ஆமாம், ஞானஸ்தன் எடுக்க உங்களுக்கு அந்த இருதயத்தை நீங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போது கவனிங்க, குறிப்பாக ஞானஸ்தான் எடுக்க போகிறேன் என்று சொல்கிறவங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவங்க, நான் எதற்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது எதற்காக? வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, தீபக் மற்ற இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் இங்கே இருக்கிறீங்க. இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் உங்களுக்கு வருகிற சோதனை, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பலவிதமான சோதனை, டெம்டேஷன். சோதனைனா என்னது? கடவுளே ஏன் என்ன சோதிக்கிற, அந்த சோதனை இல்லை, பாவ சோதனை. வாலிப பிள்ளைகளுக்கு பொதுவாகவே என்ன இருக்கும்? அதிகமான சோதனை இருக்கும். கட்டுக்கோப்பாக வாழணுன்ற ஆசை இருக்கும், டிசிப்ளின்டாக வாழணும், நல்ல மனிதனாக இருக்கணும், கண்ணு நேராக பார்க்கணும், என்னுடைய இருதயத்தில் கெட்ட சிந்தை வரக்கூடாது, நான் ஒரு தூய்மையான சுத்தமான மனசாட்சியிலையும் சிந்தையிலும். வெளியில் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? நல்லவர்களை போல தானே இருக்கிறோம், அப்படி தானே? நம்ம எல்லோரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறோம்? நல்லவர்களை போல தான் இருக்கிறோம். உங்களை பார்த்தா நீங்கள் நல்லவர், என்னை பார்த்தா நான், யாரையும் பார்த்தா என்ன பண்ணுறது, நீங்கள் மோசமானவங்கன்னு சொல்லவே. உங்களை பார்க்கும் பொழுது நல்லவங்க போல தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற சிந்தனையை அது உங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளோ மோசமாக இருக்குதுன்று. அல்லேலூயா. ஆமாம், இந்த புத்துக்குள்ளேயும் இந்த பாம்பு இருக்குமா? உங்களை பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க, பவுடர் அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, தலைக்கு எண்ணெய் போட்டு கோடு எடுத்து வாரி எப்படி வந்திருக்கீங்க? நேர் கோடு எடுத்து எண்ணெய் போட்டு வாரி முடியெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு வெள்ளை போட்டுட்டு கருப்பு போட்டுக்கிட்டு கரெக்டாக தான் இருக்கிறோம், ஆனால் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்குது? எங்கள் அம்மா ஒரு சொப்பனத்தை பார்த்து சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஒரு அழகான பட்டு புடவையை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்கடா. எனக்கு ஞாபகம் இருக்குது 2015 சொன்னாங்க. என்னென்னு இந்த சொப்பனத்துக்கு என்னென்னே எனக்கு விளக்கம் தெரியல. ஒரு அழகான ஒரு பட்டு புடவை என்ன பண்ணாங்க, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், தங்கம் மாதிரி ஜொலிக்குது, அதை வாங்கி இவ்வளோ ஒரு அழகான பட்டு புடவை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை. அதை வாங்கினேன், பட்டு புடவையை திறந்து பார்த்தா உள்ள புழுக்கள் நிறைந்திருக்கிறது. என்ன இருக்குதுமா? அந்த அழகான பட்டுப்புடவை உள்ளே திறந்து பார்த்தா என்ன இருக்குது? புழுக்கள் என்ன பண்ணிகிட்ருக்குது அப்படின்னா, மேலே கவர் பண்ணி நல்லா இருக்குது, திறந்து பார்த்தா உள்ள புழுக்கள் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அதற்குள்ளே ஓட்டையும் அது புழுக்கள் சாப்பிடுகிறதான புழுக்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு கவராக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள். வெளியில் பார்க்குறதுக்கு கல்லறை எப்படி இருக்கும்? கிரானைட் போட்டு, சிலுவை போட்டு, கிரானைட் போட்டு, தங்க எழுத்து, தோற்றம் மறைவு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை, அப்புறம் இதர் முதற்கொண்டு ஜீவகிரீடம் எனக்காக. அவன் என்னென்ன பாவம் பண்ணிட்டு அவன் எலும்பு கொண்டு உள்ள கிடக்குது. வெளியில் என்னது? நல்ல போராட்டத்தை, ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு கிரானைட்டில் எழுத்து போட்டு, தங்கத்தில் முலாம் போட்டு எழுதியிருக்கு. ஆனால் என்னென்னலாம் அக்கிரமம் பண்ணி அவன் அங்கே உள்ள படுத்து கிடக்கிறான், எலும்பு கூண்டு கிடக்கு. மனிதனுடைய சிந்தனையை அறியத்தக்கவன் யார்? மனிதனுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாக இருக்கிறது. Who can know man's heart? The spirit of the man is the candle of the Lord, searching the inward parts of it. மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது.
உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிற கர்த்தர். அல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொன்ன உள்ளந்திரியங்களை சோதிக்கிற, அநேகரால் அதை சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா சொன்னால் எங்கே இருதயம் மாறிடும்னு அவங்களுக்கு பயம். சொன்னால் என்ன ஆகிடும், ஐயோ நான் எங்கே நல்லவனாக மாறிடுவேன், நான் நல்லவனாக மாறவே கூடாது, நான் இப்படியே கெட்டவனாக இருக்கணும், அப்போ தான் பீடி பிடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், இச்சிக்கலாம், பாவம் விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் பண்ணலாம், நான் நல்லவனாக மாறவே கூடாது. சொல்லுங்கள், நான் நல்லவனாக மாறவே, சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், நான் நல்லவனாக. அதுக்கு நான் வசனத்தை என்ன பண்ண மாட்டேன், சொன்னால் அந்த அசுத்தாவி என்னை விட்டு போயிடும், அசுத்தாவியே என்னை விட்டு போகாத அப்படி இன்னைக்கு நிறைய பேர் வசனம் அதுதான் போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு. நான் சொல்ல, ஒளியை பார்க்கிலும் ஜனங்கள் இருளை அதிகமாக எதை விரும்புகிறாங்க ஜனங்க, ஒளியை பார்க்கிலும் ஜனங்கள் அதிகமாக இருளை, சொல்லுங்க. இன்றைக்கு இதே சர்ச்சுக்குள்ள வெளியில் வால் போஸ்டர்லாம் ஒட்டி உள்ள இந்த பேனருக்கு பதிலாக ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு பொன்னியின் செல்வன் ரெண்டாம் பாகம் இலவசமாக திரையரங்கப்படுகிறது, எப்படி இருக்கும் கூட்டம், டீ கடை வரையும் லைன் நிற்கும். சொல்லுங்க, ரெண்டு ஒரே போஸ்டர் போதும், அங்கே வெளியில் ஒரே ஒரு போஸ்டர் அடிக்கிறான், பொன்னியின் செல்வன் திரையரங்கு இலவசமாக, காட்சிகள் ஒன்று, 5 மணிக்கு, 9 மணிக்கு, 2 மணிக்கு, ஹவுஸ் ஃபுல். அப்படியே அங்கே வாட்டர் பாக்கெட்டு கொஞ்சம் வேர்க்கல்லாம் வைத்தீங்கன்னா அது பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஆராதனையில் வசனத்தை சொல்கிறான், பாவத்தை கண்டிக்கிறான், இருதயம் மாறணும், மனரூபம் ஆகணும், அதிகாலை ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், அமாவாசை கூட்டம், நைட்டு மீட்டிங்கு, வாலிபர் கொடுங்க. சொல்லுங்க, ஏன் ஏன் ஜனங்களுக்கு இன்றைக்கி சபைக்குள்ளே வர மனம் இல்லை, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, எதற்கு ஞாயிற்றுக்கிழமைனா கறிக்கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, சபையில் கூட்டம் குறையுது, 5 மணிக்கெலாம் சிலர் வந்து ஓடுறாங்க, எதுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு வச்சேன், ஃபஸ்ட்டு சர்வீஸ் எதுக்கு வச்சோம், லீவு கிடைக்காம வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன இல்லை, ஆராதனை மிஸ் ஆகுடன்னு வச்சா வீட்டில் படுத்து தூங்குறவங்க கூட 5 மணிக்கு வந்துட்டு போகிறான், என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம், 9 மணிக்கு போய் 12 மணிக்கு வருது, எங்களுக்கு டே கட் ஆகிடுது, அதனால் பாஸ்ட் வந்தார்னா ஸ்ட்ராங்காக மெசேஜ் இருக்கும், அசிஸ்டன்ஸு கொஞ்சம் தயிரில் தண்ணியை ஊற்றி மோர் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மெசேஜ் எங்களுக்கு ஏற்றது, அந்த மெயின் சர்வீஸ் வேணா காலையிலே வந்துட்டு ஓடி போயிடலாம். ஏன், ஜனங்கள் ஒளியை பார்க்கிலும் எதை அதிகமாக நேசிக்கிறாங்க, சத்தமாக, ஏன்னா நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறிடும் இல்லை, அதான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்கள், ஜனங்கள், அது கூட போல்டாக வர மாட்டேன், ஜனங்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறார்கள். இன்றைக்கி வந்து ஒளியின் காரியங்கள் வெறுப்பாக இருக்கும், வேத வசனத்தை குறித்ததான காரியம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரோமரில் வாசிக்கிற 1 அதிகாரம், இந்த சுவிசேஷம் ஆன்பது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னவா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னது, இன்னும் சத்தமாக சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னது, எல்லா கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துங்க, நல்ல உற்சாகமாக, நல்ல கரங்களை தட்டி, ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஷார்ப்பு, நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு, வசனத்தை கேட்கும் பொழுது உங்க ஆவி உற்சாகம் அடைகிறது, ஸ்பிரிட், சொல்லுங்க, சோல் அல்ல ஆவி. யூ கேன் டிஃபரன்ஷியேட் த ஜாய் இன் த ஸ்பிரிட் அண்ட் த ஜாய் இன் யுவர் சோல். ஒரு சினிமா படத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது உங்க மைண்டுக்கு என்ன இருக்குது சொல்லு, ஆமாவா இல்லையா, அது ஆத்மாவில் கிடைக்கிறதான ஒரு சந்தோஷம் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு உணர்வு, அந்த
அது என்டர்டைன் பண்ணுது. அதாவது என்டர்டைன்மெண்ட்ன்றதுக்கு பொழுதுபோக்குறதுக்கு தெரியுமா, பொழுதுபோக்குன்றது தெரியுமா, போர் அடிக்குது ஒன்றும் பண்ண ஒரு வெறுப்பாக இருக்குது அசதியாக இருக்குது என்ன பண்ணும், எதனா பொழுதுபோக்காக ஒரு ஒரு டிவி போட்டு பார்க்கலாம், ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு நாடகத்தை பார்க்கலாம், ஒரு காமெடி பார்த்தா அது என்ன பொழுதுபோக்குது. அந்த மூளையில் டோப்புமைன் என்கிறதான ஒரு கெமிக்கல் என்ன பண்ணுது சொல்லுங்கள், இந்த போதை கஞ்சா அடிக்கிறாங்க தெரியுமா, அந்த கஞ்சா எதுக்காக அடிக்கிறான், அந்த கஞ்சா அடித்தவங்களை கேளுங்க, அந்த கஞ்சா அடித்தா அவனுக்கு டோப்புமைன் என்கிற ஒரு கெமிக்கல் பூமி அந்த மூளையில் சுரக்க வைக்கும். அந்த கெமிக்கல் வரும்பொழுது அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு, என்ன உணர்வு பாதுகாப்பான, அவர்களை மகிழ்விக்கும், அது சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் கேளுங்க நல்லா ஜாலியாக இருக்கலாம், இந்த ட்ரக் எடுத்தவங்களை கேளுங்க, அது வந்து மூட் ஆல்ட்ரிங், உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷமான உணர்வை அது கொடுக்கும், ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும், தைரியம் இருக்கும். கோழை கூட என்ன பண்ணுவான், அந்த ட்ரக்கில் ஒரு இரும்பு துண்டை எடுத்து அடிச்சிருவான், ஐயோ ஒருத்த மண்டை உடையதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அந்த ட்ரக் அவன் என்ன பண்ணுது, தன்னுடைய இயல்பான நிலையை விட்டு வேறொரு உலகத்தில் மிதக்கிறத போலவே அவனை வச்சுருக்கான் 24 hours. அந்த போதை செய்கிறதான அந்த காரியம் அது அவனுடைய நரம்பை பாதிக்கும். போதை எடுக்கும்பொழுது ஒரு ட்ரக் எடுக்கும்போது என்ன பண்ணும் அது சொல்லுங்கள், நரம்பை பாதிக்கும். ஒரு மனிதனை பாவம் அப்படி கொள்ளுகிறது, அவனுடைய சிந்தையை அது கட்டுப்படுத்தி நரம்பு மண்டலங்களை அது அப்படி என்ன பண்ணுதுங்க, 40 வயசுக்கு மேலே அவனுக்கு கை காலெல்லாம் என்ன பண்ணணும், அந்த ட்ரக் இல்லாமல் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, தன்னையே மறப்பான். போதையில் கண் முன்பாகவே தங்களுடைய சொந்த மகளை கற்பழித்த சூழல் தகப்பனால் ஒன்றும் செய்ய முடியல, போதையினால் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கற்பழிக்கப்பட்டாங்க. போதையில் தகப்பன் என்ன பண்ணுறான், ஒரு செத்து போன பிணத்தை போல போதை தெளிஞ்சு எழுந்து பார்த்தா தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது, தலையில் மண்ணல்லி போட்டு ஐயோ நான் ஒரு மரக்கட்டையை போல என்னுடைய சொந்த கண்களுக்கு முன்பாகவே நடந்த காரியத்தை நான் தடை பண்ண முடியாமல் இந்த போதைக்கு நான் அடிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அங்கலாய்க்கிறது உண்டு. இதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களா, இதிலேருந்து என்னால் ஜெயிக்க முடியாதா, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் போகிற வரையிலும் அது நல்லா தான் இருக்கும், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. எனக்கு முதல் முதலாக சிகரெட் பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது காலேஜ் ஃபஸ்ட் இயரில். அல்லேலூயா. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும் பொழுது இந்த சினிமா படங்களில் ஸ்டைலாக சிகரெட்டை ஊதுறதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை வந்தது. அதனால் காலேஜ் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரேன், கரெக்டாக நான் நிற்கிற டீ கடைகளையும் இப்போ தான் நம்ம காலேஜு மீசை முளைச்சிருச்சு, எனக்குலாம் என்ன தெரியுமா பிசா சொல்கிறான், நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்துட்ட, ஸ்கூல் பையன் கூட கிடையாது, மீசை முளைச்சிருச்சு, பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்கிற, இப்போ ஸ்டைலாக ஒரு சிகரெட்டை பிடிச்சி ஊதுனா ஒரு கெத்து இருக்கும், ஒன்று வாங்கி பத்த வைன்னு பிசாசு பேசுகிறான். அல்லேலூயா. அதை நானும் ரொம்ப நாள் என்ன பண்ணுறேன், காலேஜ் போகும்போது ஒரு சிகரெட்டு பற்ற வச்சு ஒரு முறை பற்ற வச்சுன்னா பண்ணிடலாம், சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுணும், உலகத்தை பார்த்து நம்மளும் அனுபவித்தோம், ஒரு முறைனா சினிமா தேட்டர் போனோம், சிகரெட் பிடிச்சோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி அடித்தோம், அந்த மாதிரி ஒரு கதை இருக்கணும் இல்லை, இல்லை நம்மளை என்ன சொல்கிறான் உலகம், இழிச்ச வாயன் என்ன சொல்கிறான், சிகரெட் பிடிக்க தெரில என்ன சொல்கிறான், இழிச்ச வாயன் குழந்தை தயிர் சாதம், சிகரெட் பிடிக்கலாம் உன்னை என்ன சொல்கிறான், நீ தயிர் சாதம், இதெல்லாம் யாருக்கணும், இதுனா மிளகா பொடி ரசம் சாம்பார் லெமன் சோறு என்ன இதெல்லாம். ஒருத்தன் நீதியாக வாழ்ந்தால் பரிசுத்தமாக வாழ்ந்தால் உலகம் அவனுக்கு கொடுக்குற பேர் என்னது, தயிர் சோறு.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிசாஸ் என்னோடு பேசிகிட்டு இருக்கிறான், பரிசுத்தாவினவர் என்னோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய கிருபையினால் 11th ஸ்டாண்டர்டில் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தாவினுடைய துணையை நான் என்னுடைய 10th கிளாஸ்லேயே நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போய் இரவெல்லாம் ஜெபிக்கிற அனுபவத்துலேயும் ஊழியம் செய்கிற அனுபவம் இருந்ததுனால ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இதை நீ தொட்டனா சாகிற வரையிலும் இதிலிருந்து உன்னால் வெளியே, அதை தொடாத மகனே அதை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால அந்த போதைக்கோ சிகரெட்டுக்கோ அடிமையாகாமல் கர்த்தர் என்னுடைய வாலிபத்திலே என்னை காத்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, பிளெயினில் போனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி என்ன பண்ணலாம். பிளெயினில் இந்தியாவுக்குள்ளே பறக்கிற பிளெயினில் தரமாட்டான். இந்தியாவுக்குள்ளே பறக்கிற பிளெயினில் தண்ணி கூட தண்ணி தான் கொடுப்பான். தேசங்களை தாண்டி போகிற நல்ல ஏர்லைன்ஸில் 18 மணி நேரம் நீங்கள் பிளெயின்லேயே போகிறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுப்பான். ஜின்னு வேணுமா, ரெட் வைன் வேணுமா, ஒயிட் வைன் வேணுமா, பியர் வேணுமா, விஸ்கி வேணுமா, பிராண்டி வேணுமா, சோடா வேணுமா, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, அப்புறம் டொமேட்டோ ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, கேக் வேணுமா, முந்திரி கேஷ்யூ நட்ஸ் வேணுமா, பிஸ்கெட்ஸ் வேணுமா, அந்தந்த நேரம் அந்தந்த டைம் எந்த நாட்டு மேலே பறக்குதோ அந்த நாட்டு உணவு. ஜப்பான் வழியாக போகுதுன்னா ஜப்பான் நாட்டு சாப்பாடு அந்த டைமுக்கு. இப்போ ஜப்பான் மேலே 10 மணி 8 மணி போயிட்டுருக்குன்னா கரெக்டாக அந்த 8 மணிக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், நைட்டு டின்னரு. நீங்கள் இப்போ ஜெர்மன் மேலே பறந்துட்டுருக்குறீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம்னா அந்த நாட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த டைமில் கரெக்டாக வரும் உங்களை. அப்படி அவங்க அந்த விமானத்தில் உங்களை சாப்பாடு படங்கள் உங்களுக்கு முன்னாடியே ஒரு டிவி, ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிவி வைத்திருக்கும். அதில் ஒரு 60 சினிமா படங்களுக்கு மேலே, 100 சினிமா படங்களுக்கு மேலே சைனீஸ் மொழியில், இங்கிலீஷில், ஒருவேளை தமிழ்நாட்டிலேருந்து துபாய்க்கு போகுதுன்னா தமிழ் திரைப்படங்கள் ஒரு 10 திரைப்படங்கள் இருக்கும், தெலுங்கு படம் ஒரு 10 இருக்கும், மலையாள படம் ஒரு 10 இருக்கும், கன்னடா படம் ஒரு 10 இருக்கும், இங்கிலீஷ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஒரு 40 இருக்கும், காமெடி ஸ்டோரி இருக்கும், அப்புறம் ஃபைட்டு காட்சி இருக்கும், அல்லது எனக்கு வந்து குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன் வேணால் அது இருக்கும். நீங்கள் எப்படி அந்த சினிமாவை பார்க்கலாம், சாப்பிட்லாம், அந்த நல்லா குடிக்கிறவங்க சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் அநேக நேரத்தில் சில நேரங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். சரி, எதனா ஒன்று அர்த்தமான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் போன்ற காரியங்களை நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் அநேக நேரத்தில் நான் வேதத்தில் பைபிளை கையில் வச்சுட்டு இந்த வேதத்தை அந்த பிரயாணம் பண்ணுற நேரங்களெல்லாம் இந்த வேதத்தை படிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என்னுடைய மனதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளவும், மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யாமல் இருக்கிறதற்கும், இன்றைக்கி அநேகரில் பாவத்தை என்னால் விட முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, என்னமோ பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வேத வசனம் உங்களுடைய மனதை அது மாற்றும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சிந்தையை எடுத்து அதில் ஒரு நல்ல சிந்தையை போடுறதுக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தாக வாசிக்கணும், தியானிக்கணும். அதனால தான் ஆண்டு சொன்னார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போட்டிருப்பான். இந்த வசனத்தை நான் உங்கள் பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் படிக்கிறவன் பாவம் செய்யாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரே சிந்தையோடு அந்தந்த வயசில், கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம் பண்ணி, சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிச்சு, வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வயசில் செட்டில் ஆகி, வியாதி இல்லாமல் மரணமோ ஆக்சிடெண்ட்டோ வராமல் இலை உதிராத ஒரு மரம் எப்படி பச்சையாக இருக்குதோ அவனுடைய பாக்கெட் ஃபுல்லாக என்ன ஐஸ்வர்யமும் செல்வமும் கடன், காஞ்சி போன வாழ்க்கை, இலையாக இருக்கிற மரத்துக்கும்
காஞ்சி போன மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதில் ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, அழகு இல்லை, செழிப்பு இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை காஞ்சி போன வாழ்க்கை. பேங்க் எம்டி, பர்ஸு எம்டி, கடன், வியாதி, உலகத்தில் கெட்ட பேர், ஊரில் நல்ல பேர் கிடையாது. ஐயோ திருட்டு பையன் வரான், உங்களை பார்த்தாவே ஐயோ எடுத்து பாத்திரத்தெல்லாம் உள்ளவை சொல்கிறாங்களா? சொல்லுங்க. ஐயோயோ அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக, ஐயோ அவன்கிட்ட போய் சேராத, சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி அவன்கிட்ட சேராத, அவனை மாதிரி உன்னை மாத்திரவன் சொல்கிறாங்களா? நல்ல சாட்சி இல்லாமல், நல்ல பெயர் இல்லாமல், நல்ல ஜீவியம் இல்லாமல், உங்களுடைய சிந்தையில் அசுத்தம், இரவு நேரத்தில் பலவிதமான மோசமான எண்ணங்கள், வாழ்க்கையில் கடன், வறுமை, மாந்திரிக கிரிய, பிசாசனுடைய கட்டு, போராட்டம், அடிமைத்தனம், ஒரு சிகரெட் பற்ற வைக்காமல் உன்னால் வாழ முடியாது, அல்லது ஒரு ஹான்ஸ் பாக்கெட்டை எடுத்து உன்னால் கொஞ்ச நேரம் போடாமல் என்ன பண்ண முடியாது? நீ சம்பாதிக்கிறதே 100 ரூபா, அந்த 100 ரூபாவும் எதுக்கு போகுது? பாக்குக்கும் 1000 ரூபா சம்பாதிக்கிற எதுக்கு போகுது? பாக்கு, சிகரெட்டு, குடி, சினிமா, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய வளர்ச்சி எல்லாம் எங்கே போயிட்டுருக்குது? உன்னுடைய சரீரத்தை நீயே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறதுக்கு சமம். உன்னுடைய வாலிபத்தை நீயே என்ன பண்ணுற? கெடுத்து கொள்கிறீங்க. உன்னுடைய வளர்ச்சி பாதையை நீயே என்ன பண்ணுற? சொல்லுங்கள். இன்றைக்கு அவர்கள் எத்தனையோ பேர், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்பா அம்மா கைவிட்டுருவான், மனைவி கைவிட்டுரும், பெத்த பிள்ளைங்க உனக்கு என்னால் என்ன பண்ண முடியல, எல்லாம் கைவிட்ட நிலைமையில் நீ மரிக்கும் பொழுது, மரண பயத்தோடு பாதாளத்தை நோக்கி போகும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் எப்படி இழந்தேன் என்று சொல்லி உன்னையே நீ ஏமாற்றிக்கொள்கிற தருணத்துக்கு முன்பாக வேதவசனம் சொல்லுகிறது, வாலிபனே உன் இளம் வயதில் உன் சிருஷ்டிகனை நினை. உன் இளம் வயதில் என்ன பண்ண? உன் சிருஷ்டிகனை, உன்னை உருவாக்கின தேவனை நீ தேடவும். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், வசனம் வந்து கெட்டு போகிறவனுக்கு என்னவா இருக்குது? பைத்தியம். வளர்றான், அலேலியா அலேலியான்னு கத்திட்டுருக்குறான், இதுதான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனையும், இன்றைக்கு நீ உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம், மதுபானத்தினாலே நீங்கள் வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க? குடிவரியில் கிடைக்கிற சந்தோஷம் இல்லை, அது உன்னை அலங்கோலமாக மாற்றிடும். உன்கிட்ட யாரும் வன பண்ண மாட்டான். குடிவரியிலனால் வருகிற ஒரு போதை, அது மகிழ்ச்சி இல்லை. அது என்னது? அது குடினால் கிடைக்கிறதுக்கு பேர் என்னதுங்க? போதை. அது மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவினாலே உனக்கு உண்டாகிற சந்தோஷம், தேவ சமூகத்தில் உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, அது இந்த கர்த்தருடைய வேத வசனம் மாத்திரமே உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் அந்த மகிழ்ச்சிக்குள்ளேயே உன்னை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். பாவத்துக்கு நீ எப்பவுமே என்ன சொல்லணும்? நோ. உன்னை நண்பர்கள் உன்னை வற்புறுத்தும் போது என்ன சொல்லணும்? அவன் உன்னை ஒருவேளை தயிர் சாதம் சொல்லலாம், நீ வேணா பிரியாணியாக இருந்துக்கப்பா, நான் தயிர் சாதமாகவே, தயிர் சாதம் வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி, அதனால் நான் தயிர் சாதமாகவே இருந்துக்கிறேன், நீ வேணா என்ன வேறு, நீ கோழி பிரியாணியார் இல்லை மட்டன் பிரியாணியார் சொல்லுமா? சொல். உன்னை பார்த்து உலகம் பாவம் செய்ய தெரியல, இழிச்ச வாயன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ வந்து உலகத்தை அனுபவிக்கிற வயசு மச்சான் இது, அப்படி சொல்லும் பொழுது சொல்லு, உலகத்தை அனுபவிக்கிற வயசு 22 வயசுக்குள்ளே நரம்பெல்லாம் தொங்கி போய் 40 வயசுக்குள்ளே கேவனாக போகிறதுக்கு நான் உலகத்தை என்ன பண்ணுறேன், தயிர் சாதம் சாப்பிட்டு என்ன பண்ணுறேன், ஆரோக்கியமாக 100 வருஷம் வாழ்ந்துக்கிறேன். நீயும் வேணாம், உன் ஆலோசனை எனக்கு என்ன பண்ண தேவையில்லை சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துவன் சடுதியிலே சகாயமின்றி நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். மெனி டைம்ஸ் யுவர் கிவன் த கவுன்சில் ஆஃப் காட். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுகிறாரு, நீ மனம் மாறணும், ஆனால் அவனுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தி, இல்லை இன்னும் எனக்காக, இல்லை என்னுடைய கன்விக்ஷன்லேருந்து நான் வெளியே வர மாட்டேன், என்னை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது என்று சொல்லுகிற நீ சடுதிலே சகாயமின்றி நாசம் அடைவா. ஒரு காலத்தில் அழிவு உன்னை நோக்கி வரும், சடுதியில் சகாயமின்றி. எத்தனை பேருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, காப்பாற்றுறது கூட டைம் கிடையாது, டிராஃபிக் ஜாமு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ள வழியில், என்ன ரெமெடியே கிடையாது. எப்படி கார் பஞ்சர் ஆனால் பஞ்சர் கிடையாண்ட கரெக்டாக வந்து பஞ்சர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சரிண்ணா, பார்த்துருக்கீங்களா, காரு கரெக்டாக பஞ்சர் கடைக்கு நேராக பஞ்சர் ஆச்சுங்க, காரில் டீசல் காலியாச்சு, கரெக்டாக பெட்ரோல் பங்க்கு நேராக வந்து டீசல் காலியாச்சுன்னு பார்த்துருக்கீங்களா? எங்கே நடக்கும் சொல்லுங்கள். அல்லேலூயா, எங்கே நடக்கும்? நீ டீசல் இல்லாமல் போவீங்க, கரெக்டாக நடு ரோட்டில் நடுக்காட்டில் ஒரு மணி ரெண்டு மணி யாருமே வராதில் கார் நின்றுடும், இல்லை பஞ்சர் ஆகிடும். இங்கேருந்து பஞ்சர் கடை எவ்வளோ தூரங்க? ஒரு 100 கிலோமீட்டர் போனால் தாங்க பஞ்சரு. அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் அழிவு எப்படி தெரியுமா வரும்? ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வராது. நீ நினைப்ப, வந்தால் திடீர்னு நான் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் காப்பாற்றிடுவார், திடீர்னு எனக்கு எதனா ஆச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு உதவி செஞ்சுருவாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் நான் உனக்கு கூடவே இருப்பேன், கைவிட மாட்டேன்னு சொன்னான், ஓடிடுவான். ஒரு இன்ஸ்பெக்டர் கூட தரத்தில், ஒரு கான்ஸ்டபிள் வந்தாவே பறந்துடுவான், கூட இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏய், எவன் வந்தால் நான் நிற்கிறேன்டா அவனுக்கு, கெத்தா நில்லு அப்படின்வான். கான்ஸ்டபிள் கூட வரத்தவளை, ஒரு கூர்க்கா வந்தால் கூட ஓடிடுவான். அழிவு வரும், நண்பர்கள் ஓடுவான், உன் வாழ்க்கையில் மரணம் உன்னை சந்திக்கும். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது உன்னை காப்பாற்ற. எங்கன்னா காடு, நாங்கள் மணிப்பூர் போயிருந்தோம், அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. சொல்லுங்க, நான் நினச்சி போனேன் அங்கே நல்ல டீ கடை இருக்கும், சுண்டல் சமோசாலாம் கொடுப்பான். அந்த மாதிரி இன்னைக்கு நீ ரட்சிக்க, நீ காப்பாற்றப்பட முடியாத அழிவு உன்னை பிசாசு உங்களுக்கு அப்படி தான் ஸ்கெட்ச் போடுவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய கடினப்படுத்துறவன் சடுதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். ஆவியானவர் ஒன்றைக்கு பேசும் பொழுது, அதாவது ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னது இருக்கணுமா? மனுஷன் எல்லாருக்கும் காது இருக்குதானே, அதுனா காது உள்ளவன். ஏன்னா சிலருக்கு காது இருந்தும் கேட்காத காது, செவிட்டு காது. செவிடன்ட்ட சங்குவுதுனா கேட்குமா? அந்த செவிட்டு காதில் வார்த்தை போக மாட்டுது, உள்ளே போனாலும் இப்படி வெளியே வந்துடுது. செவித்தின ஆவி உள்ளவர்கள் எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தாலும் இருதயத்தில் உணர்வோ மாற்றமோ வருவதற்கு விரும்பாமல் இருள், பாதாளம், உலகம், இச்சை, பணம், ஆஸ்தி, பொருள், அவருடைய நோக்கம், ஃபோக்கஸ் எல்லாம் ஏர்த்லி திங்ஸ், ஏர்த்லி மைண்டடு. உலகம், உலகத்தின் நிறைவும் அழிந்து போகும், உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் ஒழிந்து போகும், உலகத்தில் உள்ளது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது ஆண்டவர்னால உண்டானதல்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். நகைகளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும் ஏராளமா, ஆஸ்திகளை சொத்து சேர்க்கணும். ஏழைகள் வந்து அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரமோ, அது கிடையாது. அவருடைய நோக்கம் பணம், பொருள், வசதி, உலகம், தான் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும். உலகத்திலே வாழ்ந்து உலக சிந்தையாகவே இருந்து ஒரு பன்றியால் தலை தூக்கி மேலே பார்க்க முடியாது. பன்னியால் மேலே தூக்கி பார்த்து, என்னைக்குன்னா பன்னி மேலே பார்த்துருக்கீங்களா, அது கழுத்து எப்படி இருக்கும்? ஒரு பன்னி மேலே அப்படி தலையை தூக்கி பார்த்துருக்கீங்களா?
அதால் தூக்க முடியுமா? என்றைக்காவது வானத்தை பார்த்துருக்கா? அது கீழேயே தான் மேய்ஞ்சிட்ருக்கும். அது அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தா மேலே சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, சேட்டிலைட் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழேயே பார்த்ததுனால அதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குன்னு அதுக்கு என்ன பண்ணாது? ஆனாலும் அந்த பன்னி பார்க்குறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துறாரு. அந்த பன்னியும் மேல் உலகத்தை பார்க்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எப்போ தெரியுமா? அதை அடித்து நாலு காளையும் கட்டி ஒரு கொம்பளை போட்டு தலைகீழே தூக்கிட்டு போகும்போது தான் மேலே பார்க்கும், ஆகா இப்படி ஒரு உலகம் இவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாதமா போச்சுரா, இப்படி ஒரு உலகம் இவ்வளோ நாள், அது எப்போ அதை அடித்து கொண்டு போய் அறுக்க போகிறான் தெரியுமா, அப்போ தான் இப்படி ஒரு உலகம் மேலே இருந்திருக்குன்னு இவ்வளோ நாள் எனக்கு என்ன பண்ணுச்சு. அந்த மாதிரி அநேகருக்கு நித்தியத்தை குறித்த, பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணமே பூமியில் வராது. எப்புற சாகும்பொழுது தான் அந்த எண்ணம் வரும். இவ்வளோ நாள் இந்த மகத்துவத்தை தெரியாமல் இருந்துட்டோமே. ஏர்த்லி மைண்டட்னஸ், உலக சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் என்மிட்டி பிஃபோர் காட். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் தேவனுக்கு பகைஞராக இருப்பார்கள். உலகத்துக்கு நண்பர்களாக இருந்தீங்கன்னா யூ கேன் பி என்மி வித் காட். ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் என்மிட்டி வித் காட். அதனால ஆண்டுடைய வசனம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன? இந்த கலாச்சாரம், கல்ச்சரு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் இருதயம் மறுரூபமாக்கத்தக்க தேவனுக்கேற்ற நன்மையும் புதிதும் ஜீவனும் கூட இருதயத்தை மறுரூபமாக்கக்கூடிய வசனத்தினாலே நீங்கள் மறுரூபம் அடையுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் சகோதரே, உங்கள் மனம் புதிதாகும்படி மறுரூபமாக, டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி, நல்ல காரியங்களை, சமாதானமான காரியங்களை நற்செய்தியாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அழகான அழகுள்ளவைகளாக கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு கர்த்தர் பார்க்கல, உன் காலு சுத்தமாக இருக்கான்னு கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. உலகம் எதை பார்க்குது? உன் மூஞ்சி எந்த எந்த போட்சியில் இருக்குன்னு பார்க்குது. அப்படி தானே சொல்லுங்கள். உன் மூஞ்சி எப்படின்னா இருக்கட்டும், உன்னுடைய பாதங்கள் அழகுள்ளவைகளாக கர்த்தர் காண விரும்புகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய பாதம் அழகுள்ளவனாக இருக்கணும். ஏமே, உடைய முகம் எப்படி இருக்குன்றது, முகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த முகம் இருக்கிற மாதிரி தான், ஆனால் உடைய பாதங்கள், நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் உன் பாதங்கள் அழகுள்ளவைகளாக இருக்கிறது. ஏமே, உன்னுடைய பாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டு சொல்ல, சமாதானத்தை, நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் மலைமேல் வைக்கப்பட்டிருக்கிற அழகான பாதங்களாக. நாகூமில், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில், ரோமரில், மூன்று இடங்களிலே கர்த்தர் சுவிசேஷருடைய பாதத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. தாவீது சொன்ன கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் என்ன, எப்படி இருக்குதான் காலுக்கு, எப்படி இருக்குது வெளிச்சமாக? ஏன்னா நீ நடக்கிற பாதையில் இடரல் இல்லை, இருள் இல்லை, இடறி போவதில்லை, ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது, தடுமாற்றம் கிடையாது, வாழ்க்கையில் தவிப்பு இல்லை, உடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவன், மகிழ்ச்சி. இந்த வேத வசனத்தை படிக்கிறவர்களுக்கோ இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேத வசனம் நாளெல்லாம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. வசனத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாதுகாப்பை கொடுக்குது, பாதுகாப்பான உணர்வை கொடுக்கிறது, ஃபோக்கஸ்டான வாழ்க்கையை கொடுக்கிறது. வேத வசனத்தின்படி வாழ்வது குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருது. வேத வசனத்தின்படி வாழ்வது வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருகிறது, உயர்வை கொண்டு வருது. வேத வசனத்தில்
வாழ்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. என்ன கிடையாதுங்க சொல்லுங்க? ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஐயோ அவன் வந்தான் என் வாழ்க்கையில், அவனை நம்பினங்க மோசம் போன, கர்த்தருடைய வசனத்தை நம்புறவர்களுக்கு ஏமாற்றமே இருக்காது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? சிம்பிளி உங்களை ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. கண்ணை பார்த்து என்ன பண்ணிடுவீங்க? சத்தமாக சொல்லுங்க, வேத வசனத்தை படிக்கிறவங்க கண்களை பார்த்து என்ன பண்ணிடுவீங்க? யார் நல்லவன் யார் கெட்டவன் என்ன பண்ணுவீங்க? யாரும் உங்களை ஏமாத்த, ஐயோ 10,000 ஏமாத்துட்டாங்க, நாளைக்கு தரேன் கடன் கேட்டாங்க, ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஏமாற மாட்டீங்க. உங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஏன்? வேத வசனத்தை படிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, ஏமாற்றம் இல்லை, தோல்வி இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும், சத்தமாக சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் வாலிப பிள்ளைங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் வேதத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கை முன்னேறினா நீங்கள் என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை விட்டுட்டு மேக்சின், சினிமா மேக்சின் எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாத புக்ஸ் எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கக்கூடாது. வசனத்தை படிக்க வேண்டும். ஆனால் உங்களால் படிக்க முடியாது. ஏன்? ஏன்னா படித்தா நீங்கள் என்னவா மாறிடுவீங்க? நல்லவனா சொல்லுங்கள். நான் நல்லவனா மாற மாட்டேன் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சபதத்தோடு நீங்கள் வெளியே போகணும். என்னதுங்க நீங்கள் என்னென்னா சொன்னோம், நான் வசனத்தை படிக்கவே மாட்டேன் என்று நானும் பிசாசும் உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறோம் சொல்லுங்கள். எல்லாம் பைபிளை கேளுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்கள், இந்த வசனத்தை என்னுடைய தலகாணி அடியிலே வைப்பேனே தவிர இதை ஒரு நாளும் திறந்து படிக்க மாட்டேன். இதை நான் படித்தால் சொல்லுங்கள், இதை நான் படித்தால் நான் ஆசீர்வாதமாக மாறுவேன், என் வாழ்க்கையில் சாபம் போய்விடும். ஆனால் எனக்கு சாபம் போவதற்கோ விருப்பம் இல்லை, ஆகையால் இதை நான் படிக்க மாட்டேன், படிக்கக்கூடாது என்று சபதம் எடுக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு உங்களை விடமாட்டான். நீங்கள் என்னென்னா உங்களை செய்ய விடுவான், அந்த வசனத்தை மட்டும் தொட விடவே மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா இதை படித்தா உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். வேத வசனத்தை படித்தா உங்கள் லைஃபு, சரி நான் ஒரு பெட்டு கட்டுறேன், இன்றைக்கி நீங்கள் போயிட்டு 100 வசனம் படித்து ஒரு நோட் புக்கில் எழுதி எனக்கு கொண்டு வாங்க, 500 ரூபாய் தரேன். இதில் இவ்வளோ ஒரு 50-60 பேர் இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் வேணால் செய்வீங்க, ஒரு 1,000 ரூபாய் எனக்கு செலவு இருக்கும். ஆனால் நான் கேரண்டி சொல்கிறேன், இன்றைக்கி 25,000 ரூபாய் இன்றைக்கி மிச்சமாக போகுது. ஏன் தெரியுமா? நிறைய பேரால் செய்ய முடியாது. எப்படா விடுவோம் போய் சொல்லுங்கள். தேங்காய் இருக்குது, பின்னாடி மாங்காய் இருக்குது, வீட்டில் போனால் சாப்பாடு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் நீங்கள்? பிள்ளைகளுக்கு போனவொடனே சாப்பாடை போட்டு கொடுக்காதீங்க, கொஞ்சம் வசனத்தை என்ன பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள், போன உடனே எத்தனை பேருக்கு பைபிள் இருக்குது பர்சனலாக? எத்தனை பேருக்கு பர்சனல் பைபிள் இருக்குது? எல்லாருக்கும். எத்தனை பேர்ட்ட ஃபோன் இருக்குது அதை சொல்லுங்கள் முதல்ல. யார் யாரெல்லாம் ஃபோன் வச்சுக்கிறீங்க கையை தூக்கி காமிங்க. ஃபோன் இருக்கிறவங்க, தமிழில் சொல்கிறேன், ஃபோன் இருக்கிறவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னேன். எல்லாம் தூக்குங்க, இப்படி இப்படி தூக்குங்க. நல்லா ஃபோன் இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் அஜய் இல்லை அவனுக்கு தூக்கு பின்ன. அன்பர் இல்லை? யார் யாருக்கு இல்லை பைபிள் இருக்குது? எத்தனை பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க பர்சனல் பைபிள்? வீட்டுக்கார பைபிளு, அம்மா பைபிள், அப்பா பைபிள், உனக்குன்னு வேதம் இருக்குதா? உன் ஃபோனை போய் நீ கொஞ்சி தாளாட்டுறது போதும். சில பேருக்கு குழந்தை காணாமல் போச்சுன்னா கூட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஃபோன் காணாமல் போச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அல்லேலூயா. குழந்தை காணாமல் போனால் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, விட்டுருவோம். ஆனால் ஃபோன் காணாமல் போச்சுன்னா பைத்தியமே பிடிச்சிரும்.
அதனால் உங்கள் ஃபோனை போய் தாளாட்டி ஃபோனை போயிட்டு என்ன பண்ணுங்கள், தொட்டிலில் போட்டுருங்க. கொஞ்சம் பைபிள் எடுத்து இன்றைக்கி போய் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய மனதை நீ வசனத்தினாலே புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஓய்வு நாளில் வசனத்தினாலே உன்னுடைய மைண்டை என்ன பண்ணும், நீ வாலிப பிள்ளைய உன்னை உன் சிந்தையை நீ பாதுகாக்க இன்றைக்கி வீட்டுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, சோத்தில் கை வைக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, போனவுடனே சாப்பாட்டில் உன் வாழ்க்கையில் நீ ஆஸ்வதிக்க பண்ணணும்னு உனக்கு எண்ணம் இருந்ததுன்னா போன உடனே இந்த வேத வசனத்தை எடுத்து நீ கொஞ்சம் நேரம் வாசித்து, வாசிக்கிறதோட பைபிளை படிக்கிறதுனால லைஃப் சேஞ்ச் ஆகாது. அதை தியானம் பண்ணணும், மெடிடேட். என்ன பண்ணுவோம், வசனத்துக்கு எப்போ தருமா வல்லம் அதிகம். சில பேர் சொல்லுவாங்க, நான் 30 அதிகாரம் படிச்சிட்டேன், இன்றைக்கி பைபிளை 200 முறை படித்து முடிச்சிட்டேன். ஆனால் வாழ்க்கையை பார்த்தா மகாமட்டமாக இருக்கும். ஒரு மனுஷன் வசனத்தை எத்தனை முறை படிக்கிறான்றது முக்கியம் இல்லை. நிறைய சொல்லுவாங்க தெரியுமா, நான் 50 முறை பைபிளை முடிச்சிட்டேன், 100 முறை முடிச்சிட்டேன், என்ன யூஸு? வேத வசனத்தை படிக்கிறதுல மேன்மை இல்லை, அதை தியானம் பண்ணணும். என்ன பண்ணும், இரவும் பகலும் அதை தியானம் செய்து அதன்படி வாழணும். யாக்கோபு சொல்கிறாரு, வசனத்தை கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவங்களாக இருக்கணும். வசனத்தை படிக்கிறவர்கள் அதிகம், ஆனால் அதை தியானிக்கிறவங்க, மெடிடேஷன், அதை அப்படியே நீங்கள் தியானிக்கணும். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருதயத்தில் உணர்த்துவார். ஒரு வசனம் சங்கீதம் 23, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு வசனத்தையே நீங்கள் என்ன பண்ணலாம், பல மணி நேரம் தியானிக்கலாம். ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனை போல் இருக்கிறாரா, ஒரு மேய்ப்பன் எப்படியெல்லாம் ஒரு ஆட்டை நடத்துகிறாரு, அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு மேய்ப்பனின் ஆசீர்வாதம், ஒரு தகப்பன், மேய்ப்பன் என்றால் தகப்பன் என்று சொல்லலாம், ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லலாம், பராமரிக்கிறவன் என்று சொல்லலாம். அப்படியே நீங்கள் பல விதத்தில் நீங்கள் வசனத்தை யோசித்து கொண்டே அந்த நாளெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தத்தையும் சிந்தையில் ஒரு பலனை நீங்கள் உணர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரவு நேரத்தில் வாலிப பிள்ளைங்க நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் தூங்கணும்னு சொன்னால், அநேகருக்கு இரவு நேரத்தில் தூங்குறது ரொம்பவும் பிரச்சனை. பாவ சிந்தை இல்லாமல் என்னால் படுக்க முடியல. வசனத்தை நீ ஒரு அரை மணி நேரம் வாசித்து ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே என்னோடு நீங்கள் பேசுங்க, உம்முடைய ஜீவனை எனக்கு வெளிப்படுத்துங்க, பரலோக தரிசனங்களை எனக்கு காம்பிங்க. முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நீ வசனத்தை தியானிக்கும் பொழுது உன் இருதயத்தில் ஒரு பெருத்த தேவ சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு குற்ற உணர்வோடு நீ எழுந்திருக்க தேவலை, காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு பலவீனத்தோடு எழுந்திருக்க தேவலை, காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஜெபிக்கணும்னு உணர்வு இருக்கானா, ஜெபிக்க முடியல. ஏன், இரவு நேரத்தில் நீ வசனத்தை தியானித்து படித்தா காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிறதான சிந்தனையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் காலையில் நல்லா ஜெபிப்பாங்க, இரவு நேரத்தில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. காலையில் எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இரவு நேரத்தில் நீங்கள் அப்படி தான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. காலையில் 3 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் போய் அப்படியே நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பாக இரவு நேரத்திலும் கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட்டு ஒரு நல்ல மெசேஜ் என்ன கேட்கலாம் சொல்லுங்கள். சரி, எனக்கு பைபிள் எடுத்து இரவு நேரத்தில் படிக்கிறதுக்கு டயர்டாக வந்துட்டேன், லைட்டு போட்டு நான் படித்தேன்னா எல்லோரும் என்னை திட்டுறாங்க, நானே அவ்வளோ களைப்பாக வந்திருக்கேன், என்னால் படிக்கிறதுக்கு முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல செய்தி. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பிரசங்கம், ஒரு 40 நிமிஷம் ஒரு நல்ல செய்தி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். அல்லேலூயா. நான் ஒரு வாரத்தில் முதல் மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 மெசேஜ்னால் நான் கேட்பேன். அல்லேலூயா. ஒரு வாரத்தில் மினிமம் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 செய்திகளை நான் கேட்குறது உண்டு, காலையிலையோ நைட்லேயோ மதியானத்துலையோ எப்போனா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, அல்லது படுத்துக்கிட்டே ஒரு ஒரு செய்தியை ஆன் பண்ணி விட்டுட்டா அந்த செய்தி என்ன பண்ணுது காதுக்குள்ளே சொல்லு, விசுவாசம் கேள்வினாலே சொல்லுங்கள், விசுவாசம் எதனால் வருது, வசனத்தை கேட்கறதுனால. அப்போ கேட்குறதும்
உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை தட்டி எழுப்போம். அல்லேலூயா. எனக்கு பணம் தேவைன்னா விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற நல்ல செய்திகளை நான் கேட்பேன். அல்லேலூயா. பணம் வேணால் விசுவாசமாக ஒன்றுமே இல்லாத சூழலையும் நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டுற மாதிரி நல்ல செய்திகளை, தெய்வீக சுகம், தெய்வீக சுகத்துக்கான வசனங்களை, அப்படி உங்கள் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவ உதவி தேவையோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணும், நிறைய மெசேஜஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனை பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், செய்தியில் கேட்கணும், ஆடியோ பைபிள் போட்டு கேட்கலாம், வேதத்தை படித்து தியானம் செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. உலகத்தை உங்களால் என்ன பண்ண முடியும், சத்தமாக சொல்லுங்க, உலகத்தை உங்களால் சீ, எவ்ரி ஒன், எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தை உங்களால். உலகம் என்றால் என்ன, உலகம் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ளவைகள் அழிஞ்சு போகும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்ட்லினஸ், கோபத்தை ஜெயிக்கணும், எரிச்சலை ஜெயிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாய்சனஸான திங்கிங், விஷமத்தனமான எண்ணங்கள், நல்ல எண்ணம் இல்லை எனக்குள்ள, பொறாம, எரிச்சல், இப்படிப்பட்டதான விஷமமான எண்ணங்கள், எனக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கிறது, எனக்குள்ள அதிகமான பொறாமையும் எரிச்சலும் கோபமும் இருக்கிறது, இதெல்லாம் என்னை விட்டு மாற மாட்டுது, நான் எவ்வளவோ அதுக்காக போராடுறேன்னு சொல்கிறவங்க, வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் கேரக்டரில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது வசனத்தை தியானிக்கிறதுனால. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அது உங்களுடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. இன்றைக்கி ஏன் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் வாழ்க்கை மாறலை, உலகத்துக்கு தெரியுது, என்ன சபைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜீவியம் மாறலைன்னா சர்ச்சுக்கு போகிறதுனால உன் ஜீவியம் மாறாது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீ படிக்கிற அனுபவம் உனக்குள்ளே இருந்தால் தான் உன் ஜீவியம் மாறும். அல்லேலூயா. இன்றைக்கி ஏன் சபைக்கு போகிற எல்லாராலையும் நல்ல ஜீவியம் இல்லைன்னா, ஒரு சிலரே வேதத்தை தியானிக்கிறாங்க, மற்றவங்களாம் பாஸ்ட் வருவார், ஆராதனை நடத்துவார், கேட்பாங்க, வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னு என்ன இருக்கும், சாப்பாடு ரெடி ஆகுது இல்லையோ டிவி ஆன் ஆகிடும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தையை நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த உடனே போய் கொஞ்ச நேரம் ஜெபிக்கவோ, ஊழியத்துக்கு போகவோ, அல்லது வேதத்தை வாசிக்கவோ, எல்லாம் கொஞ்ச நேரம் வாசிங்க, எல்லாம் வேதத்தை கொஞ்ச நேரம் தனித்தனியாக நம்ம படிப்போம். வீட்டுக்கு போனோடனே நம்முடைய எண்ணம், அந்த ஒரு நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஊழியத்துக்கு போகிறதுக்கோ, உங்களுடைய சிந்தையை நீங்கள் மாற்றி பிள்ளைகளோடு நீங்கள் ஒருமித்து இருக்கிறதுக்கோ, கர்த்தருடைய வேத வசனத்தை இன்னமும் கூட போய் இந்த ஆராதனையில் செய்தி கேட்டால் எனக்கு வந்து இன்னுமே திருப்தி இல்லை, இன்னொரு போய் இன்னொரு மெசேஜ் கேட்கணும், இன்னும் ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. திருப்தி அடைஞ்சிருக்க நல்ல செய்தி, திருப்தி அடையக்கூடாது, வீட்டுக்கு போயும் இல்லை எனக்கு இன்னமும் ஜெபிக்கணும் போல தோணுது, வேதத்தை படிக்கணும் போல இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறேன், அப்படி உங்களுடைய ஆவிக்குரிய அந்த பசித்தாகும். நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீதி மேலே ஒரு பசி இருக்கணும். எது மேலே இருக்கணும், நான் எழும்பணும், ஆவின் வரங்கள் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி, ஒரு பசித்தாகும். அப்படி பசித்தாகம் உள்ளவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வரத்தை கொடுக்குறார். இன்னைக்கு காலையில் ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய சாட்சியை கேட்டேன், அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய வரங்கள், சுகமளிக்கிற வரம் வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய முழங்காலிலேயே இந்த சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலனுடைய நிருபத்தையும் என்னுடைய முழங்காலிலே நான் ஒரே மாதத்தில் 4 முறை முழங்காலிலே அதை வாசித்தேன். முழங்கால் போட்டு முட்டி போட்டு இந்த சுவிசேஷத்தை முட்டி போட்டே நான் வாசித்து கொண்டே இருந்தேன். ஒரே மாதத்தில் 4 முறை அதை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது இயேசுவானவர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு வெளிப்பட்டார். அவர் சொல்றாரு, அதற்கு பின்பு பல நாட்கள் தூங்கிட்டே இருப்பேன், தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருச்சு. என்ன பண்ணுவாராம், பெட்ரூமில் இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், தன்னே அறியாமல் என்ன பண்ணுவாராம், எழுந்து போய் முழங்கால் போட்டு கதறி ஜெபிச்சுட்டு இருப்பாராம். அவர் மனைவி வந்து கேட்குறாங்க, ஓரல் நீ என்ன பண்ணுற,
நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில. ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நிற்கிறேன். தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுறதை பார்க்குறேன். இந்த சொப்பனத்தை பார்த்த பிறகு தூக்கத்தில் நான் என்ன செய்ய எனக்கே தெரியல. அவங்க சொன்னாலாம், ஒரு நாள் இல்லை, இரண்டு நாள் இல்லை, பல இரவுகள் உன்னே அறியாமல் நீ பெட்லேருந்து எழுந்து போய் முழங்கால் போட்டு நீ ஜெபிச்சுட்டு இருக்கிற. அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம், நான் என்ன செய்கிறேன் எனக்கே தெரியல. பல நாட்கள் அவர் தேவ சமூகத்தில் அப்படியே அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சொன்னார், ஓரல் நான் உன் வாழ்க்கையில் என்னுடைய சுகமளிக்கிற வல்லமையை நான் கொடுக்கிறேன், நீ இந்த சுகமளிக்கிற வல்லமையோடு போ, வியாதிகள் சுகமாகும். அந்த நீதியின் மேலே பசித்தாகும், பிசாசுகள் ஓடும். அவர் சொல்கிறாரு, அந்த சுகமளிக்கிற வல்லமைக்கு பிறவாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், நான் இந்த ஊழியத்தை செய்யணும், எனக்கு மூன்று காரியத்தை நீ கொடுக்கணும். நான் இந்த கூட்டங்களை நடத்துறதுக்கு எனக்கு வேண்டிய பண தேவை. நான் கூட்டத்தை நடத்தின ஆட்கள் என்ன பண்ணும், வந்து உக்காரணும். க்ரௌடு வேணும். மூணாவது, வர க்ரௌடு எல்லாரும் சுகமாகணும். இந்த மூன்றத்தையும் நீங்கள் தருவீங்களான்னு சொன்னாராம். ஆண்டவர் அந்த மூன்றையும் கொடுத்தார். ஊழியத்தை செய்கிறதுக்கான பணம், முதல் நாள் 3000 பேர், ரெண்டாவது நாள் 5000 பேர், அந்த டென்ட் மீட்டிங் முடிகிறதுக்கு லாஸ்ட் நாள் 13,500 மக்கள் அனைவரும் பரிசுத்தாவின் வல்லமை, பிசாசினுடைய கட்டுகளந்த விடுதலை, வியாதிகள் சுகமானது. கர்த்தர் ஒரு பெரிய தேவ மனிதனாக சொந்த விமானத்தை வாங்கி ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் வாங்கி ஒரு அமெரிக்காவிலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டும்படியாக இந்த ஓரல் ராபர்ட்ஸை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. எவ்வளோ ஏக்கர்? 5,000 ஏக்கர்ஸ். ஓஆர்யூன்னு போட்டு கூகுள் போடுங்க, ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு போடுங்க. எப்படி ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டுன்னு சொல்கிறோமோ, அமெரிக்காவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு யூனிவர்சிட்டினா ஓஆர்யூ. பெரிய 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 கோடீஸ்வரர்களை உருவாக்கின ஒரு பல்கலைக்கழகம். கர்த்தருடைய வல்லமையின் மீது பசித்தாகம் கொண்டிருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள இந்த பரிசுத்தாவின் வல்லமையை நீர் அதிகமாக ஊற்றும் என்று சொல்லி என்னை பயன்படுத்தும்னு ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறாங்க, என்னை பயன்படுத்தும், என்ன பயன்படும், அது சுயநலமான ஜெபம். என்னை பயன்படுத்தும், என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும் என்று சொல்கிறது சுயநலமான ஜெபம். ஆனால் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையை எனக்கு தாங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு வந்துட்டாவே என்னை பயன்படுத்தும் பயன்படுத்தும்னு பிச்சை எடுக்க தேவையில்ல. நீங்கள் கனி கொடுக்குறவெல்லாம் மாறுவீங்க, நீங்கள் பயனுள்ள பாத்திரமாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தினா அது எம்டி வெசல். என்னை பயன்படுத்தும் என்று சொல்றதை விட்டு ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினால என்னை அளவில்லாமல் நிரப்புங்க, உம்முடைய வல்லமைக்காக நான் உம்முடைய சமூகத்தில் விழுந்து காத்திருக்கிறேன். அந்த ஆவியானுடைய வல்லமையோடு நீங்கள் புறப்பட்டு போங்க, உங்கள் ஊழியம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிற வியாதி விலகும். ஒருத்தர் மேலே நீங்கள் கையை வைக்கிறீங்க, அவங்களுக்குள்ள ஆவியினுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த வல்லம் இல்லாமல் நீங்கள் போய் மழை நாட்கள், பல மாதம், பல வருஷம் நீங்கள் போய் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் ஊழியம் நடக்கும், ஆனால் ஊழியத்தில் கனிகள் இருக்காது. மரம் இருக்கும், மரத்தில் இலை இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, கனி இருக்காது. சில மரத்தில் இலை இருக்காது, ஆனால் முழுசாக என்ன இருக்கும். சில முருங்கை மரத்தை பார்த்துருக்கீங்களா, ஒரு இலையை என்ன பண்ண முடியாது, ஆனால் அந்த மரம் முழுசும் முருங்கைக்காய் இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதில் ஒரு இலை இல்லை, ஆனால் அது முழுவதும் கனியாக இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி உள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு பட்டணத்துக்கு போனால் அந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணணும், மகிழ்ச்சி வரணும். ஒரு வீடுகளுக்குள்ளே போனால் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் வியாதியஸ்தர்கள் சுகம் அடைய வேண்டும், பிசாசின் கட்டில் இருக்கிறவங்க விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும்
இன்றைக்கு கனிவுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டியது அவசியம். இந்த வேத புஸ்தகம் அதை செய்கிறது. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று வசனத்தில் படிக்கிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறவங்க